ஸோ ஹாய் வியூஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கோவிலில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயங்கள் நிறையவே இருக்குது. இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, என்னுடைய பேர் ஸ்ரீராம். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த திருக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1700 வருடம் வந்து ஆயிருக்கும். ஏன்னா இந்த கோவில் வந்து அவ்வளோ பழமையான ஒரு கோவில். சோழர்கள் தான் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 5 நிலை கோபுரம், ராஜகோபுரம், அப்புறமா வந்து 4 திசையிலுமே வந்து கோபுரம் வந்து இருக்குது. அப்பரர், சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் இக்கோவிலில் இருக்கும் சிவனை பற்றி பாடியுள்ளனர். ஸோ கைஸ், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரகாரம் இருக்குது. அந்த 3 பிரகாரத்தில் 3வது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வமேத பிரகாரம் வந்து அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த அஸ்வமேத பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் சுற்றும்போது அந்த முழுமையாக அந்த முழு சிந்தனையோடு வந்து நம்ம சுற்றுறோம்னா நம்மளுக்கு வந்து அந்த அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2வது பிரகாரத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொடுமுடி பிரகாரம்னு அழைக்கப்படுது. இதை சுற்றினா வந்து கைலாயத்தில் சிவனை சுற்றி வந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 1வது பிரகாரத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரணவ பிரகாரம்னு அழைக்கப்படுது. இதை சுற்றினால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ கைஸ், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா மூகாம்பிகை சன்னதி வந்து இருக்குது. ஸோ அது வந்து அம்மனுடைய சன்னதி தான். ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே கிடைக்கும். ஸோ நிறைய தீர்த்தங்கள் வந்து இந்த கோவிலில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரங்களுக்குமே வந்து 27 சிவன்லிங்கம் வந்து இருக்குது இந்த கோவிலில். அதுவும் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். ஸோ கைஸ், இந்த கோவிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா பத்திரகிரியாருக்கு முக்தி கிடைத்த ஸ்தலம். சோழர்கள், பல்லவர்கள், நாயக்கர்கள், மராட்டிய மன்னர்கள் ஆகியோரால் இக்கோவிலுக்கு திருப்பணி செய்யப்பட்டுள்ளது என்று கல்வெட்டு கூறுகிறது. ஸோ கைஸ், நம்ம வந்து கிழக்கு கோபுர வாசல் வழியாக நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும்னா அப்படி தான். அப்போ நம்ம வந்து கோவிலை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வெளியில் வரும்பொழுது அந்த தெற்கு கோபுர வாசல் இல்லைன்னா வந்து மேற்கு கோபுர வாசலில் வழியாக தான் நம்ம வந்து வெளியில் வர வேண்டும். அது ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது. அதை நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். மதுரையை ஆட்சி செய்த வரகுர பாண்டியன் ஒரு சமயம் காட்டிற்கு வேட்டைக்கு சென்று விட்டு குதிரை மீது ஏறி வரும்பொழுது இரவு நேரம் வெளிச்சம் இல்லாத பொழுது வழியில் படுத்து கிடந்த பிராமணன் குதிரையின் கால்பட்டு இறக்கிறார். அதனால் வரகுர பாண்டியனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. சிவன் மன்னனின் கனவில் தோன்றி திருவிடை மருதூர் சென்று அங்குள்ள மகாலிங்கேஸ்வரர் தரிசனம் செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என கூறினார். மன்னனும் கோவிலின் கிழக்கு கோபுர வாசல் வழியாக சென்று சிவனை வழிபடுகின்றார். திரும்பி வரும்பொழுது அசரீரி வாக்கு சொல்கிறது, மன்னா திரும்பி செல்லும் பொழுது மேற்கு கோபுர வாசல் வழியாக செல். கிழக்கு கோபுர வாசலின் பிரம்மகத்தி தோஷம் உன்னை பிடித்து பிராமணன் காத்திருக்கிறது, அதிலிருந்து தப்பிக்க மேற்கு புறமாக செல் என கூறுகிறது. அவ்வாறே மன்னன் மேற்கு கோபுர வாசல் வழியாக சென்று தப்பித்து கொள்கின்றான். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் வந்து போன அந்த உள்ளே என்ட்ரான கோபுர வாசலையே வந்து திரும்பி வெளியில் வரலன்னு. ஸோ அதுதான் நான் வந்து இந்த ஸ்டோரி சொன்னேன். ஸோ மன்னன் வந்து அப்படி செஞ்சான்றதுனால தான் வந்து நம்மளுமே அந்த மாதிரி அதை அப்படியே தொடர்ந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே வரோம். ஸோ இந்த இப்போ தான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் வந்து வேறு கோபுர வாசல் வழியாக வரோன்னு. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா காருணி அமிர்த தீர்த்தம், சோம தீர்த்தம், கனக தீர்த்தம், கல்யாண தீர்த்தம், ஐராவத தீர்த்தம் என 5 தீர்த்தம் வந்து இந்த கோவிலில் இருக்குது. பஞ்சலிங்க ஸ்தலம் அப்படின்னு பெயர் பெற்றது தான் வந்து இந்த கோவில்.
ஸோ கைஸ் இந்த கோவிலில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் வந்து பிரகாரத்தை சுற்றி வரும்போது அந்த எல்லா அந்த நாலு கார்னர்ஸுமே வந்து அந்த சிவனுக்கு வந்து ஒரு சின்ன சின்னதாக வந்து சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஒரு அந்த மொத்தமாக நாலு கார்னர் இருக்குல்ல, அந்த நாலு கார்னருமே வந்து சின்னதாக வந்து சன்னதி வந்து வச்சுருக்காங்க சிவனுக்கு. அந்த நடுவில் தான் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மகாலிங்கேஸ்வரருடைய சன்னதி, அந்த கோவிலில் வந்து நடுவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ் இந்த கோவிலில் வந்து தலவிருட்சமாக வந்து மருத மரம் வந்து இருக்குது. ஸோ கைஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேர் வந்து இருக்குது. நான் வந்து இந்த போன இது வீடியோவில் வந்து சொன்னேன்ல உங்களுக்கு, அந்த ஒரு கோவிலில் வந்து இவ்வளோ சொன்னது, அதில் வந்து ஒரு தேர் வந்து இருக்கும்ல, அது வந்து ஏசியாலேயே வந்து மிகப்பெரிய தேர். ஆனால் இந்த கோவிலில் வந்து ஏசியாலேயே வந்து மூன்றாவது பெரிய தேர்னா வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு தேர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா 89 feet உயரமாக வந்து இருக்கும். ஸோ கைஸ் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய கோவில். ஸோ நீங்கள் வந்து வரீங்கன்னா வந்து ஒரு நைட் டைம் இல்லைனா வந்து ஒரு ஈவினிங் டைமு இல்லைன்னா ரொம்ப காலையில் கூட வந்துடுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வந்து பார்க்க முடியும், எல்லாமே வந்து தரிசனம் பண்ண முடியும். நம்ம மத்தியானத்தில் வந்தோன்றதுனால வந்து ஒழுங்காக ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ வந்து ஏன்னா இந்த கோவிலில் வந்து மொத்தமாக 3 பிரகாரம் இருக்குல்ல, வெளியில் வெளியில் கொஞ்சம் உள்ள சந்து ஃபுல்லாகவே நம்மளால் வந்து சுற்றி பார்க்க முடியல. வெளியிலலாம் வந்து ரொம்ப பொடி சுடுதுன்றதுனால நம்மளால் சுற்றி பார்க்க முடியல. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங் இல்லைன்னா விடிய காலையில் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சுகேஷ், நம்ம வந்து பிரகாரத்தை சுற்றி வரும்போது விநாயகர், முருகர், நவகிரகம் சன்னதி, அப்புறமா அம்மன் சன்னதி, பைரவர் சன்னதி எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து அமைச்சிருக்காங்க. சுகேஷ், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பைரவர் சன்னதிக்கு முன்னாடியே வந்து ஒரு சிங்க வடிவில் வந்து ஒரு சன்னதி மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது உள்ளே வந்து எந்த ஒரு சிலை சிற்பமும் எதுவுமே வந்து கிடையாது, அது வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி வந்து உள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒன்று கங்கை கொண்ட சோழபுரத்துலேயுமே வந்து வச்சுருக்காங்க, அதுவுமே நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் விரைவில். சுகேஷ், இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்டோரி கூட வந்து இருக்குது. என்ன ஸ்டோரின்னு வந்து பார்த்திங்கன்னா பட்டினத்தார், அப்புறமா வந்து பட்டின கிரிநாதர், அவங்க ரெண்டு பேருடைய ஸ்டோரி. ஸோ இந்த பட்டினத்தார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சிவன் அடியார், அவர் வந்து ஒரு சன்னியாசி துறவியாக வந்து இருக்கார், வாழ்ந்துட்டு வராரு. அவர் வந்து நிறைய வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்து பிச்சை எடுத்து தான் வந்து அவர் சாப்பிடுவார். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டினத்தாருமே வந்து ஒரு மன்னன்கிட்ட போயிட்டு நீங்களுமே வந்து அவர் வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குற, நீங்களுமே வந்து என் கூட வந்து துறவியாக வந்துருங்கன்னு. அப்புறம் ஸோ ஆக்சுவலி அந்த மன்னனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரகிரிநாதர், அவருமே வந்து இவர் கூட வந்துடுறாரு. ஸோ அப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டினகிரிநாதர் வந்து கையில் வந்து ஒரு திருவோடு, அந்த திருவோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிச்சு கேட்குறதுக்கு வந்து ஒரு தட்டு மாதிரி இருக்கும்ல, அது வந்து அது அவருமே வந்து ஒரு துறவியாக வந்து மாறிடுறாரு, துறவி சன்னியாசியாக வந்து மாறிடுறாரு. அவர் கையில் வந்து திருவோடும், அப்புறமா வந்து அந்த கூட வந்து ஒரு நாயுமே வந்து வச்சுருக்காரு. அவர் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவர் சாப்பிடும் போது அவருக்கு இருந்து பிச்சை எடுத்து சாப்பிடும் போது பக்கத்தில் வந்து ஒரு நாய் இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்குமே வந்து சாப்பாடு போட்டு அதையே வந்து அவர் கூடயே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எங்கே போனாலுமே வந்து அவர் அதுக்குமே வந்து அவர் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அன்றைக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டினத்தார் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறமா வந்து ஒரு சிவன் அடியார் வந்து அந்த பட்டினத்தார்கிட்ட வந்து கேட்குறாரு, உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு. எங்கள் நானே வந்து ஒரு துறவி சன்னியாசி, என்கிட்ட நீங்கள் போயிட்டு கேட்டால் நான் எப்படியே தர முடியும், அங்கே பாருங்கள் வந்து ஒருத்தர் சாரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் வந்து உங்களுக்கு சாப்பாடு வந்து போடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா இந்த சிவன் அடியார் வந்து அந்த பட்டினகிரிநாதர்கிட்ட வந்து போயிட்டு உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் சாப்பாடு இருக்கா, எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் நானே வந்து ஒரு சன்னியாசி துறைவி, நீங்கள் என்கிட்ட போயிட்டு சாப்பாடு கேட்டால் நான் எப்படிங்க தர முடியும், எங்கள் அவர் தான் வந்து நீங்கள் வந்து சம்சாரின்னு சொன்னார், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா தான் வந்து மன்னன் அவருடைய தவறை வந்து உணர்றாரு. ஆமாம், இந்த கையிலேருந்து திருவோடும், அப்புறமா வந்து இந்த நாயுமே வந்து எல்லாருமே வந்து ஒன்றா இருக்குன்றதுனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கையில் வந்து அந்த திருவோடு இருக்குல்ல, அதை வந்து அந்த நாயுடைய தலைமையில் போட்டு அது அந்த திருவோடு வந்து உடஞ்சிடுது. அதுக்கப்புறமா அந்த நாய் வந்து இறந்துடுது. ஸோ அதுக்கப்புறமா அந்த இறந்த நாயிலேருந்து ஒரு பொண்ணு வந்து வராங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ நாளாக நான் வந்து உங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு தான் வந்து நான் வாழ்ந்துட்டு வந்தேன்,
அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து முக்தி வந்து கிடைக்கல. ஸோ அப்புறமா அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அந்த சுவாமி தரிசனம் பண்ணும்போது தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து முக்தி கிடைச்சிது. ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் இந்த கோவிலுடைய ஸ்டோரி. ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் இந்த கோவிலை நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் வந்து தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.